ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொச்சின் ஷிப்யார்டு கொச்சினில் இருக்கக்கூடிய கப்பல் கட்டும் துறைமுகத்தில் வேலைக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். நம்ம கொச்சின் ஷிப்யார்டு வெப்சைட்டுக்குள்ளே போகிறோம். அதில் கேரியர் அந்த லிங்க்கை அமுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நாம் கொச்சின் ஷிப்யார்டுக்குள்ளே போகிறோம். அதில் ரெண்டாவது இதில் சூப்பர்வைசர் கேட்டகரிங்கிறதுக்கு நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம். பாருங்கள், எல்லாமே 3 இயர் டிப்ளமோ அல்லது ஐடிஐ சர்டிஃபிகேட், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் அந்த மாதிரி இருக்குது. ஐடிஐயாக இருந்தால் என்டிசி சர்டிஃபிகேட்டோட என்ஏசியும் வேணும், அப்ரண்டிஷிப் சர்டிஃபிகேட்டும் வேணும், அது கூட 22 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னு ஒரு போஸ்ட் இருக்குது, எலக்ட்ரிக்கல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னு இருக்குது, வெல்டிங், ஸ்ட்ரக்சரல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, அப்ளை பண்ணுங்கள். இதில் ஒரு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட்னு போட்டிருக்காங்க. அந்த அக்கௌண்டன்ட், அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படி போட்டிருக்காங்க. இது எல்லாமே அஃபிஷியல் சைடு போட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் SAP, MS ப்ராஜெக்ட், MS ஆஃபீஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அக்கௌண்டன்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இதுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும். ஸ்கேல் ஆஃப் பே போட்டிருக்கிறாங்க. எவ்வளோ சேலரி டோட்டலாக வரும் அப்படிங்கிறத இங்கே கீழே போட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க, பார்த்துங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து December 20 உங்களுக்கு 45 இயர்ஸ் எக்ஸிட் ஆகிருக்கக்கூடாது. அப்புறம் செலெக்ஷன் வந்து Phase 1, Phase 2 நடக்குது. ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும். அப்ஜெக்டிவ் டைப்பு, டிஸ்கிரிப்டிவ் டைப்னு இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் மார்க்ஸ்லாம் எப்படிங்கிறத போட்டிருக்காங்க, பார்த்து உங்களை தயார்படுத்திக்கோங்க. ரிசர்வேஷனை பற்றி போட்டிருக்காங்க. டிசபிலிட்டி கோட்டா அதுவும் போட்டிருக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் இங்கே போட்டிருக்காங்க. போஸ்ட்டு சீரியல் நம்பர் 1 to 9, 11 and 12 இதுக்கெல்லாம் என்ன வேணும். அந்த அக்கௌண்டன்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எந்த டேட்டுலேருந்து உங்களுக்கு அவங்க கேட்குற அந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ், இது எல்லாமே எந்த டேட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறத போட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எப்போ அனுப்புறது அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. எப்படி அனுப்புறது, ஹவு டு அப்ளை, இதில் பார்த்தீங்கன்னா cochinshipyard.in போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போய் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் கொச்சின் ஷிப்யார்டில் போய் இப்படி CSL கொச்சி அப்படிங்கிற லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக் டு அப்ளை ஃபார் த போஸ்ட் ஆஃப் சூப்பர்வைசர் அப்படிங்கிற இதில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ண முடியும். இல்லை கேட்குறாங்க கண்டினியூ பண்ணுமான்னு, எஸ் கண்டினியூன்னு கொடுக்குறோம். இப்போ நாம் அப்ளை பண்ணக்கூடிய அந்த பேஜுக்கு வந்திருக்கோம். அதில் ரெஜிஸ்டரில் போய் நியூ கேண்டிடேட்டாக இருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், இல்லாட்டி ரெஜிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தால் லாகின் பண்ணுங்கள். இந்த மாதம் 20ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. தேங்க்யூ.